அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு காலேஜில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வகுப்பு வந்து நடத்துனாங்க. நல்லூர்வட்டம் சார்பில் நடத்துனாங்க அந்த வகுப்பு. அதில் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி தலைவர்கள் ஒரு 45 பேருக்கு மேலே வந்து அந்த வகுப்பில் கலந்துருந்தாங்க. கிராம ஊராட்சி தலைவர்களுக்கான வகுப்புனே சொல்லலாம். விழிப்புணர்வுக்காக அந்த வகுப்பை வந்து நல்லூர் வட்டம் சார்பில் நடத்தியிருந்தாங்க. அங்கே வந்து நம்மளும் போகக்கூடிய சூழல் இருந்துச்சு. அப்போ அங்கே போகும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஊராட்சி மன்ற தலைவர்களை நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அதாவது கிட்டத்தட்ட 45 பேரில் எல்லாரையும் நம்ம சந்திக்கலை. ஆல்ரெடி வந்து அங்கே வந்திருந்தவங்க ஒரு சில பேருக்கு வந்து நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்க. அவங்களாம் நம்மள்ட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஒரு சில பேரை வந்து ஒரு சில பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம நாகை மாவட்டத்தில் பிரதாப ராமபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊராட்சி தலைவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் ஹக்கீமு. ஸோ அவரோட பேசி நம்ம கலந்து ஒரு சில நிகழ்வுகள்லாம் நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது மிகப்பெரிய ஆச்சரியங்கள் நிறைய நிகழ்த்தினார் அவர் உரையாடலில். அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா, இந்த உரையாடலை காணொலியாகவே பதிவு பண்ணால் நல்லாயிருக்கும். மக்களுக்கு வந்து இப்படியும் ஒரு ஊராட்சி தலைவர் இருக்காரா, இவ்வளோ பெரிய திட்டங்களை ஒரு ஊராட்சியில் கொண்டு போக முடியுமான்னு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். ஆகவே நீங்கள் வந்து எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டோம். அதன் அடிப்படையில் வந்து அவர் நம்ம சேனலில் வந்து பகிர்ந்துக்கிட்டார். நானும் ஜான் பிரிட்டோவும் இன்டர்வியூ எடுத்தோம். கிட்டத்தட்ட பல கேள்விகளை அவர்கிட்ட முன்னாடி வச்சு நம்ம பேசணும். அப்போ அவர் சில விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்து கொண்டார். ஏற்கனவே அவர் பேசின ரெண்டு வீடியோக்கள் வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம். பாகம் 1, பாகம் 2 வெளியிட்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாகம் 3. இதோ இது இந்த வீடியோ வந்து முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு பாகம் வந்து கண்டிப்பாக நம்ம வெளியிடுவோம். ஏன்னா அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் சொல்லியிருக்காரு. கிராம ஊராட்சி நிர்வாகத்தை நீங்களும் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு சகோதரர் நம்ம பிரபாகரனோட வந்து பேசியிருக்கோம். அந்த பிரபாகரன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். ஸோ அவருடைய தொடர்பு என்ன, அவரை பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கிராம ஊராட்சி வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது. ஆகவே தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ பார்த்தீங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள், நீங்கள் 12,000-க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் வசிக்கிற மக்கள் வந்து தயவு செய்து உங்கள் ஊராட்சி தலைவர்களுக்கு இந்த வீடியோவை கடத்துங்க. பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, பாகம் 4 வரைக்கும் வரக்கூடிய வீடியோக்களை கடத்துங்க. ஏன் நம்ம அந்த பாகமாக பிரித்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு உட்காந்து பார்ப்பதற்கு பொறுமை இருக்காது. ஆகவே தான் 20 நிமிஷம், 25 நிமிஷம் இப்படி பாகத்தை பிரித்து நம்ம போட வேண்டிய சூழ்நிலை. அது முக்கியமான பார்ட்டுகள் நம்ம வந்து பிரித்து போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆகவே இந்த ஏற்கனவே வெளியிட்ட வீடியோவோட பாகம் 1, பாகம் 2 எல்லாத்தையுமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ சேர்த்து 3 வீடியோக்களையும் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் ஊராட்சி இளைஞர்களுக்கு பகிருங்க. பார்க்கக்கூடிய ஊராட்சி தலைவர்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் கட்டாயம் பிறக்கும் அப்படிங்கிறத ஒரு உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக அந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னைக்கும் ஒரு சில நிகழ்வுகள் அவர் பேசின விஷயங்களை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்கிரமிப்பை கண்டுபிடிச்சி ஏரி ஒன்று உருவாக்குனதா சொன்னீங்க. அந்த ஏரி வந்து எப்படி உருவாக்குனீங்க? அந்த ஆக்கிரமிப்பை வந்து எப்படி எடுத்தீங்க? வருவாய்த்துறை கிட்ட போயிட்டு ஒரு நீங்க தீர்மானம் போட்டு அனுப்புனாலே, அதாவது இந்த இடம் வந்து நீங்க வந்து அளந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஊராட்சியில இருந்து தீர்மானம் போட்டு கொடுத்தாலே வந்து வருவாய்த்துறை வந்து அதை சீக்கிரம் நிறைவேற்றதில்லை. நீங்க பதவியேற்று 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷத்துல எப்படி இந்த ஏரியை ஒரு ஏரியை உருவாக்குனீங்க? அது எந்த மாதிரி திட்டங்கள் நீங்க வகுத்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது என்னோட ஊரில் இருக்க ஏரி சரிங்களா, என்னோட ஊரில் எலெக்ஷனில் அரசியல் போட்டி வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரி தான். அந்த ஏரியில் இருக்க மண்ணை யார் அள்ளுறது, இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தொடர்ந்துருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊரில் வந்து ஏரி வந்து சின்ன ஏரி பெரிய ஏரின்னு இருக்குது. கிட்டத்தட்ட 90 ஏக்கர் அதில் நாங்கள் பெரிய ஏரி தான் இப்போ தூர்வாரிருக்கோம். இந்த தூர்வாரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா, நிலப்பரப்பும் ஏரியும் ஒன்றா இருக்கும். மழை காலத்தை தண்ணி நிற்கும், மழை விட்டு ஒரு 15 நாளில் தண்ணி என்ன பண்ணும், வர்த்திடும். அது ஏரியே நிற்காது. ஸோ ஃபுல்லாக கருவை வண்டி இருந்துச்சு. அதில் ஒரு சில பகுதிகள் நில ஆக்கிரமிப்பு இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடத்த அளக்கணுங்கிறது எங்களுடைய கண்டிப்பாக வந்து வருவாய்த்துறை மூலம் அளக்கணும். அந்த இடத்துல வருவாய்த்துறை பற்றி வாழ்த்தி பேசி ஆகணும். ஏன்னா வருவாய்த்துறை வந்து பார்த்தீங்கன்னா தனியார் நிலங்கள் அளக்கிறது ஞாயிற்றுக்கிழமை கூட நைட் கூட வந்து அளப்பாங்க. ஆனால் பஞ்சாயத்து ஒரு லெட்டர் கொடுத்து இடத்த அளக்கணும்னு சொன்னால் வரவே மாட்டாங்க. ஸோ இங்கே கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் போராடி தான் என்ன பண்ணாங்க, அளக்க வந்தாங்க. அந்த அளந்ததுலேயும் எனக்கு இன்ன வரைக்கும் உடன்பாடு கிடையாது. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு சில ஆக்கிரமிப்புகள் அகற்றி என்ன பண்ணோம், ஏரியோட பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, மில்கி மிஸ்டில் நிமல் ராகவன் சொல்லி நண்பர் இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பஞ்சாயத்துக்கு நிறைய மிஷின் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட மூலமாக என்ன பண்ணால், ஏரியோட ஒரு பக்க கரையை அவரோட மிஷின் சப்போர்ட்டில் நாங்கள் ஊரில் எல்லோரும் ஃபண்டு ஜென்ரேட் பண்ணி எல்லோரும் கை காசு கூட கொஞ்சம் போட்டு ஃபியூல் வச்சு கட்டினோம். அதுக்கப்புறம் ஏரி முழுமைப்படாமல் இருந்துச்சு. உடனே மாவட்ட ஆட்சியிட்ட போய் சொன்னது மாதிரி சொல்லிட்டு உடனே அவர் என்ன சொன்னார்னா, ஊரில் மணல் தேவை இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஊரில் நிறைய பேருக்கு மோடி வீடு வந்துருச்சு.
ஸோ மோடி வீட்டுக்கு வந்து மணல் தேவை இருந்துச்சு. ஸோ ஊரில் அது போல கொஞ்சம் விவசாய நிலைகள் மேம்பாடு, ஒரு சில தாழ்வான பகுதியில் மக்களுக்கு மண்ணு கேட்டுச்சு. அப்போ என்னன்னா அரசிட்ட வந்து மணலுக்கு உரிய அங்கே அனுமதி கிடைக்காதனால, அதாவது சவுடு மண் அனுமதி கிடைக்காதனால என்னாச்சுன்னா மண் வந்து திருட்டுத்தனமாக நைட் நேரத்தில் அடிக்கிறது, 3000-4000 வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஊரில் மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி எல்லாரையும் உட்கார வச்சு தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசணும். ஒரு 3-4 கூட்டம் இந்த மாஃபியாஸ் எல்லாமும் வந்து அதில் உட்காந்தாங்க. உட்காந்துட்டு நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க. எல்லாத்தையும் உட்காந்து பேசி 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 ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப குறைவான விலை, ஒரு 100-150 ரூபாய்க்கு ஒரு டிப்பர் நீ மண் எடுத்துக்கோ ஸோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி ஊரில் இருக்கவங்க எத்தனை பேருக்கு மண் வேணும்னு சொல்லி ஒரு சர்வே, அவங்க யார் யாருக்கு எங்கேருந்து மண் போகுது எல்லாத்தையும் ஷெடியூல் போட்டு அட்டவணை போட்டு அந்த மண் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து வர்ற காசை வச்சு கரைகள் கட்டணும். அதுக்கிடையில 2-3-4 மணல் திட்டுகளை உருவாக்குறோம், ஒரு ஈகோ ஐலண்ட்ஸ் மாதிரி வந்து உள்ளே உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏரிக்குள்ளேயே உருவாக்கணும். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் கரை கட்டியிருக்கோம். ஸோ அப்போ வந்து முன்னாடி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மற்றும் முதன்மைச் செயலர் நம்ம செந்தில்குமார் இல்லை முன்னாடி அமுதா மேமும் வந்து நேரடியாக வந்து பார்வையிட்டு இது ஒரு பெரிய பணி, இதை வந்து அரசு செய்யணும்னா பல கோடிகள் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் அதை வந்து கவர்மெண்ட்டை 1 ரூபாய் வாங்காம ஊரில் டிரான்ஸ்பரண்டான கமிட்டி போட்டு எங்கள் ஊரில் நாங்களே அதை ரெனோவேட் பண்ணோம். ரெனோவேட் பண்ணி அந்த மண்ணை ஊரில் மக்களோட பயன்பாடு கொடுத்தோம். ஒரு லோடு கூட மண் வெளியில் கொடுக்கல, முறைகேடாக எங்கேயுமே பயன்படுத்தலை, முழுக்க முழுக்க ஊர் மக்களோட கண்காணிப்பில் நடத்தணும். டெண்டர் விட்டீங்களா இல்லை நீங்களே வந்து ஊரில் கமிட்டி போட்டு குழு அமைச்சிட்டீங்க? குழு அமைச்சு குழுவோட மேற்பார்வை நினைச்சு அதில் இப்போ மிச்சம் ஒரு 6 லட்சம் ரூபாய் பணம் வந்துச்சு. அந்த பணத்தை கூட சாரி ஒரு 4 லட்சத்துல பணம் வந்துச்சு. அந்த பணத்தை கொண்டு அந்த ஏரியில ஒரு பக்கம் மதகு வந்து ஒரு நீண்ட காலம் உடஞ்சு கிடச்சு, வீடு வெளியில் பல வாட்டி கோரிக்கை வச்சு நடக்கல. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4 அடி தூக்கி அந்த மதகு கட்டி கிட்டத்தட்ட 4 அடிக்கு 30 ஏக்கர் தண்ணியை சேர்த்துருக்கும். அது ஒரு பெரிய விஷயம். இப்போ நான் இப்போதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த பணிகள் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பணி நாங்கள் செஞ்ச முதல் பணி பிரசிடன்ட் ஆன முதல் விஷயம் என்னன்னா காவிரி தண்ணியை ஊருக்கு கொண்டு வரணும். இது என்னோட முயற்சி. பார்த்தீங்கன்னா 1970 என்னுடைய பெரிய தாத்தா வந்து என்ன பண்ணியிருக்காருனா அவர் முயற்சி எடுத்திருக்காரு காவிரி தண்ணி ஊருக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. வருஷம் வருஷம் June 12 வந்து காவிரி தண்ணி திறக்கிறாங்க. திறக்கிற தண்ணி வந்து காவிரி டெல்டா ஃபுல்லாக பாஞ்சு வந்து கடலில் போய் கலக்கிற கடைமடி தான் என் ஊர். ஸோ இந்த தண்ணி என்ன பண்ணுதுன்னா ஊரோட அவுட்டர்லேயே 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கடலுக்கு போயிடுது. ஆனால் அந்த தண்ணி ஊருக்குள்ளே வர்றதே இல்லை. ஏன் இது வர்றதில்லை, ஏன் இது வர்றதில்லை, ஏன் இந்த தண்ணி ஊருக்குள்ளே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். இதை பற்றி ஊரில் பேசுகிறோம். அப்போ வயசானவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா முன்னாடி தாத்தா முயற்சி எடுத்தாங்க தண்ணி வராது அப்படின்னு சொன்னோடனே. அதுக்கப்புறம் பழைய ரெக்கார்ட்லேயுமே பார்க்கும்போது என் ஊர் வழியாக ஒரு வாய்க்கால் ஓடி இருக்கு, ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி தண்ணி இருந்துச்சு. இதை ஏன் ஆற்றுக்கு கனெக்டிங் இருந்தது, அதாவது அந்த வாய்க்கால்லேருந்து என் ஊரில் இருக்க ஏரிக்கு வழியாக ஒரு கனெக்ஷன் மேப்ல இருக்கு, அதாவது ஆத்துல இருந்து ஏரிக்கு வர்றதுக்கு சேனல் இருக்கு. பட் அது என்னன்னு போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு வாய்க்கால் கிடையாது, அது பேர் ஒரு நதி, அது பேர் அரிச்சந்திர நதி. அந்த நதியை ஏன் நம்ம வந்து ரெனோவேட் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா ஊர்ல எல்லாரும் சேர்ந்து பேசுறோம். பேசும்பொழுது என்னன்னா அந்த வர்ற வழியில வந்து ஒரு நேஷனல் ஹைவேவும் ஸ்டேட் ஹைவேவும் இருக்கு, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அந்த தண்ணி வந்து இங்க வரணும். ஸோ அப்போ வந்து அது ஒரு கொஞ்சம் அப்ப நாங்க வந்து என்ன பண்ணோம், ஊர்ல என்ன பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல நம்ம ஊரோட ஏரி வந்து ரொம்ப மேடு, அந்த அந்த ஆறு வந்து பள்ளம், தண்ணி வராதுன்னு சொல்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், சீ லெவல் செக் பண்ணுறோம், அடுத்து இந்த சீ லெவல் மெஷர்மெண்ட் வச்சு செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆற்றை விட நம்ம ஏரி ஆல்ரெடி 6 அடி ஆழத்தில் தான் இருக்கு அப்படின்னு உறுதி செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி என்ன பண்ணணும், அப்பயும் திருப்பி மில்கி மிஸ்டர் நிமல் ராகவன் நண்பன் மூலமாக என்ன பண்ணுறோம் அதை ரெனவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு 100க்கு மேற்பட்ட இளைஞர்கள் தொடர்ந்து பணி செய்கிறோம். அந்த அந்த ஹரிச்சந்திர நதியோட அந்த இதை கண்டுபிடிச்சி அதில் இருந்த சின்ன சின்ன ஆக்கிரமிப்புகளெல்லாம் அகற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் முழுமையாகவும் ஒரு 4 கிலோமீட்டர் வந்து பாதியாகவும் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தொடர்ந்து நாங்களே வெட்டுறோம். வெட்டி தண்ணி எந்த ஸ்கீம்ல விட்டுறீங்க? எந்த ஸ்கீமும் கிடையாது, எங்களோட ஓன் ஃபண்டு, மக்கள் ஊர்ல ஃபுல்லா ஃபண்டு ஜெனரேட் பண்ணி எல்லாரும் காசு கொடுக்குறாங்க. ஏன்னா நல்ல விஷயம். இந்த இடத்துல ஒரு சின்ன இது குறுக்கிடுறீங்க, நம்ம இது பண்ணனா நீங்க இப்ப ஆக்கிரமிப்பு அகற்றுன்னு சொல்லி சொல்றீங்க, ஏற்கனவே கம்மாயில இருந்த ஆக்கிரமிப்பையும் அகற்றணும்னு சொல்றீங்க, இந்த நீர்வழி தடத்துல இருந்த ஆக்கிரமிப்பையும் அகற்றுன்னு சொல்லி சொல்றீங்க. சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றினாலே அது பெரிய பிரச்சனையாகும். லோக்கல் ஆளுகளை வச்சு எப்படி இதை இதை எடுப்பாங்க அதை எடுப்பாங்கன்னு சொல்லி பிரச்சனை. கண்டிப்பாக போய் கேட்கப்படுவாங்க, சொல்றது உண்மை. பெரும்பாலும் வயல் ஆக்கிரமிப்பு இருந்துச்சு, ஆனால் வந்து மக்களுக்கு இந்த பணியோட வேல்யூ என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. தண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ ஒரு முறை தான் நம்ம சாவடி பண்ணுறோம், தண்ணி வந்துச்சுன்னா தொடர்ந்து 2-3 முறை சாவடி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்துச்சு. பெரும்பான்மையினர் வந்து உதவி செஞ்சாங்க. யார் யாரெல்லாம் வயல் இருக்காங்களோ அவங்களே தானாக விட்டு கொடுத்து நீங்கள் தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட்ல தான் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து அந்த கிணலை எடுத்து அந்த வாய்க்கலை எடுத்து தொடர் முயற்சிக்கு அப்புறம் என்ன பண்ணோம், தண்ணியை கொண்டு வந்து எங்களோட ஏரியில் ஃபில் பண்ணோம், ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் அந்த பணி வந்து நிறைவடையலை. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு என்னதான் தன்னார்வல் செஞ்சாலும் ஒரு அளவுக்கு மேல நம்ம பொருட்செலவு செய்ய முடியாது. இன்னும் அந்த 2 கல்வெட்டும் எங்களுக்கு வந்து இடையூறா இருக்கு. அதாவது நான் அந்த அந்த தண்ணி வர சேனல்ல 2 கல்வெட்டு இருக்கு,
இந்த ரெண்டு கல்வெட்டுல ஒரு கல்வெட்டு வந்து 6 அடி உயரத்துல இருக்கு. நாங்க என்ன பண்ணுவோம், கல்வெட்டுன்னா வந்து பாக்ஸ் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்களே, தண்ணி உள்ள, அதாவது ரோடு இருக்கும் கீழே தண்ணி உள்ள பூந்து போகல, அந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டா இருக்கு. சோ அதுக்கு நாங்க என்ன பண்ணோம், தண்ணி போறதுனால கீழே வந்து ஒரு ஆக்கர் போட்டு ஒரு 6 இன்ச் குழாய் உள்ள சொருகணும். 2 வருஷம் தண்ணி போச்சு, 3வது வருஷம் திருப்பி மூடிடுச்சு. இப்ப அந்த கல்வெட்டை டவுன் சைஸ் பண்ணி போட்டாங்கன்னா என் ஊர்ல மழை பெஞ்சு ஊரே வத்தி போனாலும் காவிரி தண்ணி வச்சு என் ஊரை ஃபுல் பண்ணிடுவோம். இது யாருடைய வேலை அந்த கல்வெட்டை வந்து சரி பண்ண? இது வந்து இவங்க வந்து இப்போ ஸ்டேட் ஹைவே கண்ட்ரோல் இருக்கு இந்த கல்வெட்டு, அதை மட்டும் டவுன் பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொன்னா என் ஊர்ல வந்து மழையே பெய்யாட்டினாலும் காவிரி தண்ணியால என் ஊர்ல இருக்க ஏரியை ஃபுல் பண்ணிட முடியும். சோ நாங்க தண்ணியை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிலத்தடி நீர் வந்து ஏற்கனவே கஜா புயலாலையும் சுனாமியாலையும் ஊருக்குள்ள தண்ணி வந்ததுனால குளத்து பாசனங்களும் ஊர் நீரா மாறி இருந்துச்சு. சோ அந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஊர்ல பல இடங்கள்ல மக்கள் பேசுற விஷயம் என்னன்னா நிலத்தடி நீர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ நாங்க ஏரி வெட்டினதுக்கு அப்புறம் என்னன்னா எங்களுக்கு வந்து கோடைகால நெருங்கும் போதே ஊர்ல உள்ள குளங்கள்லாம் வத்த ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து தொடர்ந்து ஏரியில தண்ணி கிடக்குற ஒரு காரணத்தினால எங்க ஊர்ல குளம் வத்துறதே கிடையாது, தொடர்ந்து தண்ணி இருக்கு, எல்லா தண்ணியும் நல்ல தண்ணியா இருக்கு, மக்களோட குடிநீர் வந்து ஊர் நீர் மாறாம தொடர்ந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அது போல அந்த தண்ணி கொண்டு அந்த சேனலை வச்சு தொடர்ந்து 2 முறை சாகுபடி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த பணி அந்த கல்வெட் மட்டும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஊர்ல தொடர்ந்து மழையிலும் காவிரி தண்ணியை வச்சு கண்டிப்பா நாங்க எங்க ஊர்ல இருக்க 90 ஏக்கர் ஏரியும் ஃபுல் பண்ணிடுவோம். பிரபலமான ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நீங்க போய் கலெக்டர் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரம் வந்து எளிய முறையில அணுகி பார்த்து உங்களுடைய கோரிக்கை என்ன சொல்லிட்டு வந்துறீங்க. இப்ப மத்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு எல்லாம் நான் இப்படி எல்லாம் சந்திச்சேன், இப்படி எல்லாம் நீங்க போகலாம் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு ஆலோசனையை சொல்லுவீங்க? 12,000 சில்லற ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் நான் ஒரு விஷயம் நீங்க கேட்டுக்கவே நல்ல கேள்வி, நான் ஒரு விஷயத்த முன்வைக்கிறோம். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு மாவட்ட ஆட்சியரை போய் தொடர்ந்து சந்திக்கணும்னு சொல்றதே சிஸ்டத்தை ஒரு பெரிய பிழையா நான் பாக்குறேன். நான் எழுத கோரிக்கை மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு போகும்போது அவங்க அதை வேலை பார்த்தாங்கனாலே நான் போய் இந்த மாவட்ட ஆட்சியை சந்திக்க வேண்டிய நீடு இல்ல, நீடு இருக்காது. பட் ஆனா நான் இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் முதல்ல தலைவரான இதெல்லாம் அனுப்பி ஒண்ணு நடக்கலைங்கிற பட்சத்துல நான் ஒரு கட்சி பிரமுகரும் கிடையாது, நான் எந்த கட்சியை சார்ந்த ஒரு தலைவரும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு எந்த ஒரு கட்சி அடையாளங்கள்ல ஆளும் கட்சி பிரமுகர்களும் ஒருபோதும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோ இந்த நீங்க கேக்குற மாதிரி நான் ஒரு மாவட்ட ஆட்சியர் போய் பாக்குறதுங்கிறது ஒரு அந்த அளவுக்கு சிஸ்டம் வந்து அதுக்கான ஒரு தேவை உருவாக்கி வச்சிருக்கு. பட் அது சரி கிடையாது, நீங்க சொன்ன மாதிரி எல்லா தலைவருக்கும் கண்டிப்பா சவால் இருக்கு. சோ இந்த நிலை மாறணும்னா பஞ்சாயத்து சிஸ்டத்து மேல எல்லாருக்கும் ஒரு பார்வை வரணும். முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிற மாதிரி பஞ்சாயத்து ஆல்சோ த கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அதிகாரிகள் வேலை செய்யணும். சோ இங்க திட்டமிடலும் சரி கோரிக்கைகளும் கிழந்து வரும்போது அதுக்கு மதிப்பளிக்கணும். பட் அது அளிக்கப்படுறது இல்ல, கண்டிப்பா அது ஒரு சவால் தான். பட் நம்ம ஈவன் எனக்கும் அந்த சவால் இருக்கு, நானும் அந்த சவாலை ஃபேஸ் பண்றேன். பட் இதை தாண்டி நம்ம அதாவது காரணங்கள் மட்டும் சொல்லிட்டே இருந்தோம்னா எவ்வளவு நாள் சொல்லிட்டே இருக்குது, அதை தாண்டி தான் வேலை செஞ்சே ஆகணும். ஏன்னா நமக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும், அடுத்தக்கடுத்து எடுத்து எடுத்து ஓடிட்டே இருக்கோம். தொடர்ந்து அவங்களும் நம்மளோட தொந்தரவு தாங்க முடியாம பண்ணி தராங்க பல நேரங்கள்ல. அதாவது நீங்க தொந்தரவு சொல்றத விட கரெக்டா ஃபாலோ பண்றீங்க, அதை வலியுறுத்துறீங்க. அதிகாரிகள் நீங்க ஒரு தீர்மானத்தை ஏற்றி அனுப்புறீங்கன்னா ஒரு திட்டம் வந்துச்சு சரிங்களா. வந்தோடனே நான் என்ன பண்ண, போயிட்டு மாநிலத்தில் ஒரு அதிகாரி சந்திச்சேன். அவரு போய் அங்கிருந்து இன்னொரு ஒருத்தவங்க சந்திக்க சொன்னாரு, அவங்களை சந்திச்சேன். உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, இந்த ஊருக்கு இதை கேட்கிறாரு, இந்த தலைவரின் திட்டத்துல கேட்கிறான்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. ரெஃபர் பண்ண உடனே நான் கேட்ட ரெண்டுமே ரெண்டு சாலைகள், பெரிய சாலைகள் கிட்டத்தட்ட ஒரு 70-71 கோடி 40 லட்சம் ரெண்டு சாலைகள் இப்போ வந்திருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட்ல அலாட்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 சாலைகள், அது ரெண்டு வந்து நம்ம ஊருக்கு கிடைச்சிருக்குங்கிறது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஃபாலோப் தான் நம்ம, இந்த மாதிரி இந்த இருக்கு, இதை யார்கிட்ட போய் கேட்கணும், இந்த எப்போ கேட்கணும், கரெக்டாக இப்போ ஸ்கீம் வந்து 15 நாள் க்ளோஸ் ஆகுதுன்னா அந்த டைம்ல நம்ம போயிருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாட்ச் பண்ணுறதுனால மட்டும்தான் அது சாத்தியமாகுது. இப்போ நீங்க சொன்னதுலேருந்து என்னால் ஒன்று மட்டும் புரிஞ்சிக்க முடியுது, அரசு வந்து ஒரு ஒரு 1 கோடி ரூபா ஒரு திட்டத்துக்கு ஒதுக்குது அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாயை யார், எந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஆக்டிவாக இருக்க செயல்படுறாங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அரசு அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒதுக்கிக்கிறது அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு தான் என்னுடைய பார்வையில். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை அதுவும் தவறு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா ஒரு ஸ்கீம் வரும்போது அது வந்து ப்ரியாரிட்டி பேஸில் போகணும். இப்போ நான் கேட்டேன்னா எனக்கு கிடைக்கிறத விட என்னோட நீடுள்ள இன்னொருத்தவங்க இருக்கலாம். சோ ஆனா அது சரியான உங்களுக்கு போய் சேரல. சோ அதுக்கு என்னன்னா பிளானிங் வந்து கிரவுண்ட் லெவல்ல இன்னும் ஸ்ட்ராங்கா நடக்கணும். கிரவுண்ட் லெவல்ல ஒவ்வொரு ஊராட்சியிலும் கரெக்டா நடந்து ப்ரியாரிட்டி பேஸ்ல இப்ப 15 ஊராட்சி இருக்கு, இந்த 15 ஊராட்சியும் இன்க்ளூசிவா வந்து என்ன தேவை அப்படின்னு போட்டு இருக்கிறத இது ப்ரியாரிட்டின்னு போட்டு இந்த ஒரு பிளானிங் ப்ராப்பரா கிரவுண்ட் லெவல்ல நடந்து இங்கேருந்து போய் அதுக்கப்புறம் சரி இந்த ப்ரியாரிட்டியில நமக்கு இவ்வளவு ஃபண்ட் வந்திருக்கு, இதுல இத்தனை ரோடு எடுக்கலாம்னா இந்த ப்ரியாரிட்டில இருக்க 5 ரோடு எடுக்கணும். அதுதான் கரெக்டான சிஸ்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்ப ஊருக்காக சுயனாலும் பேசக்கூடாது. பட் ஆனா அது அப்படி இல்லை, ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு விரல் காமிக்கிற இடத்துல தான் அது இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நம்ம வந்து மாற்றம் வரணும்னு சொல்லி பேசுறதை விட நம்ம போய் என்ன பண்றோம், ஏதோ ஒரு வகையில வாங்கிட்டு வரோம். பட் கண்டிப்பா இந்த சவால் மத்த 14 தலைவர்கள் இருக்கதான செய்யுது.
அதான் சொல்ல வர. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய அந்த கோரிக்கை, அந்த அதிகாரிகளை சந்திச்சு அந்த வலியுறுத்தும் திறனால தான் எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப நன்றி சகோதரர். ரொம்ப நீண்ட நேர கேள்விகளுக்கு நிறைய பதில் கொடுத்துருக்குறீங்க. இன்னும் ஒரு கேள்வி, இவ்வளவு ஆக்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பூதியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 தான் கொடுக்குறாங்க. அமர்வு படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு 500 தர்றாங்க. இதை வச்சு உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் அரசு உங்களுக்கு கூடுதலாக ஏதாவது பண்ணால் இன்னும் உங்களுடைய வேலைகளை துரிதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன மாதிரி அரசு உங்களுக்கு பண்ணால் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், அதை குறித்து கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய உறவுகள் பார்ப்பாங்க. ஒருவேளை அரசு இதை கவனிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை அவங்க வந்து எடுத்துக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். சொல்லுங்க. கேள்வி நான் வரையறுக்கிறேன். கண்டிப்பாக 2500 ஒரு போதுமானதான்னு கேட்டால் இல்லை. அதாவது ஒரு தலைவரை நீ நேர்மையாக செயல்படு, உனக்கு நான் பணம் கொடுக்காம நீ நேர்மையாக இருக்குன்னு சொல்கிறதே ஒரு பெரிய முரண்பாடு. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம், குழந்தைகள் இருக்குது, ரெண்டாவது நிறைய செலவினங்கள் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கும் தலைவரானதுக்கப்புறம் நிறைய நிதி சுமையும் பொருளாதார சுமையும் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக இது வந்து தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும், நேர்மையாக இருக்க ஒவ்வொரு தலைவருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இதில் இதையெல்லாம் கடந்து தலைவர்கள் வந்து நல்ல முறையில் செயல்படணும்னா அரசு வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 25,000 அவங்களுக்கு வந்து மாதம் கொடுக்கணும். கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக இன்னும் அவர்கள் திறன்மிக்கவர்களாக இன்னும் நிறைய ஈடுபாடோடு இந்த பணிகளை அவங்க உறுதியாக செய்வாங்க. அதனால் இதை வந்து நான் ஒரு அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா கொடுக்குற பணம் என்பது போதுமானதாக இல்லை. ஏன்னா இந்த சிஸ்டத்தில் யாருமே பணம் இல்லாமல் வேலை செய்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஊராட்சி மன்ற தலைவர்கள் மட்டும் நீங்கள் பணம் இல்லாமல் அவர்களுக்கு உரிய தொகை வழங்கம் வேலை செய்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஊராட்சி மன்ற தலைவருங்கிற தாண்டி செயலாளர்களாகவும் நாங்கள் இருக்கோம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 வரைக்கும் ஊதியம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு வாகனம் கொடுக்குறாங்க, டிரைவர் கொடுக்குறாங்க, அதுக்கான டீசல் அலவன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட பயண செலவுகள் பெரும்பாலும் குறையுது. ஸோ ஊராட்சி மன்றத்தில் எனக்கும் பயண செலவு தான் அதிக பெரிய செலவாக இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அரசு வந்து இது போல வாகனம் உதவிகள் செய்யும் பொழுது இன்னும் நம்ம பணிகளை துரிதமாகவும் கொஞ்சம் வேகமாகவும் எங்களால் செய்ய முடியும். நன்றி. ரொம்ப நன்றி சகோதரர். எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப நீண்ட நேரமாக பொறுமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி தமிழகத்தில் உங்களை போன்ற ஒரு துடிப்பான தலைவர்களை கண்டுபிடிப்பது என்பதே பெரிய விஷயம். அங்கொன்று இங்கொன்றுமா தான் தேடி பிடிக்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் உங்களையும் பேட்டி எடுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. இதில் நம்ம இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள், நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லவர்களை தேடி நம்ம அடையாளம் கண்டுபிடிப்பது அபூர்வமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் ஒரு நல்லவங்க அடையாளம் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள இந்த சமூகத்துக்கு நம்ம இன்னும் கூடுதலாக அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் இருக்குது. இப்போது சிவராஜ் பிரதர் இருக்காரு, அவர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், இவ்வளோ சிறப்பாக செயல்படுறார் அப்படின்னா அவருக்கு நம்ம எதுவும் செய்ய போகிறது இல்லை. மேக்ஸிமம் அவரை வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு பாராட்டு, நம்ம ஒரு பாராட்டு, இந்த வீடியோ ஒரு பகிர்தல். இப்படி பகிரும்போது அவரை பற்றின விஷயங்கள் இன்னும் இந்த சமூகத்துக்கு நிறைய தெரிய வரும். அப்போ இவர் இப்படி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சு பல ஊராட்சி மன்ற தலைவர் இவரை பார்த்து பல நிர்வாகங்களை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கூட உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இளைஞர்களும் தயவு செய்து உங்கள் கிராம ஊராட்சி தலைவர்களுக்கு இந்த வீடியோவை கடத்துங்க. இப்படி ஒருத்தர் இருக்காருங்க அப்படின்னு பார்த்து அவங்களோட செயல்பாடு சார், ஒருவேளை அவங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியல அப்படின்னா கூட நம்ம அன்புக்குரிய சகோதரரை நம்ம தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஒரு சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பெரிய பெரிய சேனல் பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவரை வந்து எந்த நேரம் வேணாலும் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வாங்கித்தரோம். நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்து இன்னும் கூடுதலாக அவரை இந்த சமூகத்துக்கு வெளிக்கொண்டு வரிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அது இந்த சேனலில் செய்யணும். மற்ற இளைஞர்களும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இளைஞர்களும் உங்களுடைய கிராம பகுதிகளில் இதை கடத்தி இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் பகிர்ந்தீங்க அப்படின்னா இதுதாங்க நம்ம அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாராட்டு, ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ பார்த்த அத்தனை சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கலந்து கொண்ட உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி.